வணக்கம், நான் உங்கள் பாலா சர்வீஸ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது ஒரு பெப்பு வண்டி. இந்த பெப்பு வண்டி என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து மைலேஜ் சுத்தமாக இல்லை. ரெண்டாவது, ஸ்பார்க் பிளக்கு அடிக்கடி போய்கிட்டே இருக்கு. ஸ்பார்க் பிளக்கு நிறையா மாற்றிட்டாங்க. ஒயிட் ஸ்மோக் வருது, ஆனால் ஒயிட் ஸ்மோக் வரல. ஸ்லோவும் அடிக்கடி ஸ்லோ ஸ்பீட் ஆஃப் ஆகிட்டே இருக்குது. கார்பெட்லாம் ஏற்கனவே க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க, ஆனால் திரும்ப திரும்ப அந்த ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. இது எதுனாலன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். இந்த வண்டி வந்து ஒரு எலக்ட்ரானிக் சோக்கு, அதாவது நம்ம மேனுவலாக சோக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எலக்ட்ரானிக்காக சோக்கு யூஸ் ஆகுது. இது எந்த மாதிரி யூஸ் ஆகும்னா, இன்ஜினில் ஒரு சுவிட்ச் போட்டிருப்பாங்க, அது சென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இன்ஜின் ஓவர் டெம்பரேச்சர் ஆகி கூடுது அப்படின்றதுல அந்த சுவிட்சு சென்ஸ் பண்ணி டிசிக்கு தகவல் கொடுத்து டிசிஐலேருந்து இந்த எலக்ட்ரானிக் சோக்கு வந்து கட் பண்ணி விடும். இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு அதை கழட்டிட்டு எந்த மாதிரி ஒர்க் பண்ணுதுன்னு. பார்த்தீங்கன்னா நான் கழட்டிட்டேன் இதை. இப்போ இன்ஜினை சாவி ஆன் பண்ணுறேன். எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. வேலை சோக் போச்சான்னு தெரியல. அதுக்கு நான் செக் பண்ணிப்போம். கட்டர் கொடுப்போம். எலக்ட்ரானிக் சுக்கு போன மாதிரி தான் இருக்கு. தனியா செக் பண்ணி பார்ப்போம். பாத்தீங்கன்னா அந்த சோக்ல வந்து இப்ப ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன், ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ். இந்த சோக் இப்படிதான் ஒர்க் பண்ணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடைக்குமோ சோக் லாக் ஆகிக்கிறோம். இப்படி நீங்க சாய் போட்டோன்னே இப்படி ஆன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் ஹீட் ஆனே ஓப்பன் ஆகி இந்த சோக் பழையபடி ரிலீஸ் ஆயிரும். இதுதான் அதோட வேலை. இப்போ இந்த சோக் சுத்தமாகவே வேலை செய்யலை. எதுனாலன்றதை பார்ப்போம். முதல்ல அந்த சோக்குக்கு ஒரு வோல்டேஜ் வரும், அதை செக் பண்ணி பார்ப்போம். சோக்குக்கு வரக்கூடிய வோல்டேஜ் கரெக்டாகவே வருது. நான் எர்த்து தான் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் தெரியும். இப்ப நான் எல்லாத்தையும் கழட்டிட்டேன். அந்த லைன் எந்த லைன் கட் ஆயிருக்குன்னு செக் பண்ணிட்டேன். இப்ப எது எப்படி நான் அதில் ஆகுதுன்னு காட்டுறேன். பாத்தீங்கன்னா சோக் ஆன்லேயே இருக்கும், ரிலீஸ் ஆகாது. எவ்வளவு ஹீட் ஆனாலும் ரிலீஸ் ஆகாது. இன்ஜின் ஹீட்ல தான் இருக்கு, ஆனா சோக் ரிலீஸ் ஆகல. சோக் ஆன்லேயே இருக்கு. ஏன் சோக் ஆன்ல இருக்குன்னு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதான் சுவிட்சு, சுவிட்சோட லைன் இதுதான். இந்த சுவிட்சோட லைன் தான் கட்டாயிருக்கு. இந்த சுவிட்சோட லைன் எங்கே போகணும்னா, இந்த சுவிட்சை எதுக்காண்டி இருக்குன்னா, இன்ஜின் டெம்பரேச்சர் கூடணுன்னே இன்ஜினில் கிடைக்கிற எர்த்தை வந்து கட் பண்ணும். அதாவது ஒரு எர்த் லைனு சோக்குக்கு ஆல்ரெடி ஒரு மெயின் லைன் வந்துகிட்டு இருக்கு. சோக்கு ஆல்ரெடி ஒரு மெயின் லைன் வந்துகிட்டு இருக்கு. சோக்குக்கு இப்போ தேவைப்படுறது ஒரு எர்த்து மட்டும்தான் தேவைப்படுது. அந்த எர்த்தை எப்படி கொடுக்கும்னா, கூலிங் கிடைக்கும்போது இதில் எர்த்து லைன் வரும். ஹீட் ஆயிடுச்சுன்னா அதில் எர்த்து வராது. எர்த்தை கட் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு சோக்கு வேலை செய்யாது. அந்த மாதிரி டெம்பரேச்சர் கூடணுன்னே சோக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த லைன் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா, டிசிஐக்கு போகும். இந்த டிசிஐக்கு தான் அந்த லைன் வரும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த டிசிஐக்கு தான் வரும். டிசிஐலேருந்து ஒரு அவுட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்கும், ஃபுல் பிளாக்கு. இந்த அவுட்டு தான் இங்கே வரும் சோக்குக்கு. ஸோ டிசிஐயோட சிக்னல் ஒரு ரெட்டு ஒரு பிளாக், இதோட மெயின் லைனு. அதாவது பேட்டரியிலேருந்து நீங்கள் சாய் போட்டோன்னே இது கரண்ட் வரும். அந்த மாதிரி லைனு ஒன்று எர்த்து,
அதனால எப்பயுமே இந்த இன்ஜின்ல இருந்து வர லைன் இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியமானது. இது கட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நீங்க, ஏன்னா அது சைலன்சர் பக்கம் இருக்கனால கட்டா இருக்கான்ற வாய்ப்பு அதிகம் இருக்கு. சில வண்டி கட்டாயே ஓடும், அப்படி இருக்கப்ப மைலேஜ் இருக்காது, ஸ்பார்க் பிளக் அடிக்கடி போகும், பிஸ்டன் ஆனால் நல்லா தான் இருக்கும், புகை வராது, ஒயிட் ஸ்மோக் வராது, ஸ்லோவும் கரெக்டாக ஓடாது, ஸோ கரெக்டாக வேலை செய்யலைனா. ஸோ இதுதான் நண்பர்களே, அவ்வளோதான், வேறு எந்த ப்ராப்ளமும் இதில் வராது. எலக்ட்ரானிக் சோக் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இதுதான் பண்ணணும். நீங்கள் முக்கியமானது இதை கொஞ்சம் சரியாக பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நம்மளுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.